பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஜூலை மந்தில் வரக்கூடிய போயா பாஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறாங்க. அந்த ரேங்க் சீசனில் நமக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை கம்பெல்லாம் பண்ணலாம், நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க வெளியான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க் வந்து சேஞ்ச் ஆக போகுது இல்லை, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரிவார்டு வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஒரு காருக்கான ஸ்கின்னு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு வேறு லெவலான கார் ஸ்கின்னே சொல்லலாம். இது ஒரு காருக்கான ஸ்கின் நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் கேமுக்குள்ள வந்து இருக்கும். இந்த காருக்கான ஸ்கின் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கான போயா பாஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கான பண்டல் வந்து கொடுக்குறாங்க. நம்ம போயா பாஸில் லெவல் 10 ரீச் பண்ணோம்னா ஒரு லூட் பாக்ஸுக்கான ஸ்கின்னு வந்து கொடுக்குறாங்க. பார்க்க டீசெண்டாக தான் இருக்குது, இது ஒரு ஃப்ரீ ஸ்கின்னே சொல்லலாம். அடுத்ததான் 20 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான ஸ்கின்னு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க 30 லெவலில். இந்த லூட் பாக்ஸுமே வந்து பார்க்க நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் 40 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்து பொம்மை வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 லெவலில் ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் ரேஞ்ச் சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன் அக்யூரேசியை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் அதோட பவர். அடுத்ததான் 60 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பராங்குக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுசரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்டரில் தான் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 80 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்டுக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 90 லெவலில் வந்தீங்கன்னா ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்க டீசெண்டாக தாங்க இருக்குது. பெட்டு கூட சேர்ந்து ஒரு எமோட் போகிற மாதிரி இருக்குது, டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 100 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் கேரக்டருக்கான பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போயா பாஸாக வந்து வரப்போகுது. இந்த போயா பாஸில் கொடுத்துருக்க ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது, நமக்கு வந்து லக்கி வீல் ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த ஒரு லக்கி வீல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயா பாஸுக்கான வவுச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏதாச்சும் கன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க, இந்த OB45 நமக்கு மெயினாக கொடுக்க போகிற ஒரு சில எமோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஜூலை மந்தில் வரக்கூடிய ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எமோட் வந்து நீங்கள் இப்போ தான் வந்து போயா பாஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போயா பாஸில் கொடுக்கக்கூடிய ஒரு எமோட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுற மாதிரி ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேபி ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து தான் கொடுத்துருக்க எமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஃபன்னியாக வந்து இருக்குது, ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட குதிரை இருக்குது, அதை வச்சுட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு எமோட்டு, இது வந்து டைமண்ட்ஸ் பிடுங்குற மாதிரி ஈவெண்ட்டில் தான் வந்துடும். அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஆனிவர்சரிக்கு ஒரு எமோட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேராஃபீல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பல, அதுக்கான ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடர் வீலில் கொடுக்க போகிற ஒரு எமோட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஃபன்னியான எமோட்னே சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரை இந்த எமோட் வந்து போட்டுகிட்டே இருக்கும். இந்த ஒரு எமோட்டை நமக்கு ஃபேடர் வீலில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் உங்ககிட்ட டைமண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஃபேடர் வீலில் தான் வந்து வரப்போதே. அதை பற்றி நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த எமோட்ஸ்லாம் என்னன்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சீசா எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்க ஃபன்னியாக தாங்க இருக்குது. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபாக்ஸ் எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு ஓடுற மாதிரி, அதாவது உங்களை இழுத்துட்டு ஓடுற மாதிரி ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த எமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மேபி இதுவும் ஃப்ரீயாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரேட் எமோட்.
மட்டும் இந்த பைரேட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போயா பாஸ்ல வந்து வரப்போது, மேபி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான போயா பாஸ் நினைக்கிறேன். இந்த பைரேட் மோட் எந்த போயா பாஸ்ல வரும் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டாக கமெண்ட் பண்றீங்களோ அவங்களோட கமெண்டை வந்து பின் பண்றேன். நமக்கு ஆல்ரெடி ஒரு பைரேட் மோட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கொடி நட்டுற போட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல நமக்கு ஃப்ரீயா கொடுக்க போற ஒரு எமோட்டை பத்தி பார்க்க போறோம். நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து வரப்போதுல அதுக்கான ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற எமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான எமோட்னே சொல்லலாம். இந்த மூன் வாக் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போற எமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஒரு எமோட்னே சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்லையும் இல்லாமல் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால மேபி ஃப்ரீயாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், இந்த எமோட்ஸ்லாம் உங்களுக்கு எந்த எமோட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் கோல் ராயில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 99.9% வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு ஸ்பெஷல் கோல் ராயல் பண்டல்னே சொல்லலாம். ஆனால் என்ன ப்ரோ கொஞ்சம் டவுட்டாகவே சொல்கிறேன், இது வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, 7th ஆனிவர்சரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபுல் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது, அதாவது ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது. சீசன் 40 ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான பண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க. பண்டல்னு சொல்ல முடியாது, ஒரு டிஷர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் ஸ்கின்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸுக்கான ஸ்கின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வேற லெவலில் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேனர்ஸ் அண்ட் அவதார்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சீசன் 40 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டிஷர்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும், சும்மா வேற லெவலில் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு எல்லோ கலர் ஹாட்டினா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீசன் 40 இந்த பிஆர் ரேங்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்குவாட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்போ என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு டிஷர்ட் மாதிரி ஒரு ஷர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க், அதாவது சீசன் 26 அப்போ கொடுக்க போற ஒரு பண்டல்னே சொல்லலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவாலுக்கான ஸ்கின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்க நல்லா தாங்க இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில அவதார்ஸ் அண்ட் பேனர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ரேங்க் ஆகட்டும், இந்த சிஎஸ் ரேங்க்ல கொடுத்துருக்க ரிவார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவல் டாப் நாச்சில் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இன்னைக்கான அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. நம்ம இன்னைக்கு பார்த்த அப்டேட்ல உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லக்கி கமெண்டர்ஸ் என்னென்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு சட்டுப்பட்டுன்னு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற லக்கி கமெண்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜேஷ் ப்ரோ தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோப்ரா MP40 எப்போ வரும் ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. நமக்கு கோப்ரா MP40 வந்து வாய்ப்பு இல்லை ராஜா தான், அது வந்து நமக்கு கேம்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 பற்றியும் கேட்காதீங்க, அடுத்தது கோப்ரா பண்டலை பற்றியும் கேட்காதீங்க, அதுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை. ஓகேவா, நம்ம நெக்ஸ்டாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் மிஸ்டர் டெவில் ப்ரோ தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ நானும் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான், பிளாக் டிஷர்ட் வருமா வராதா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நமக்கு பிளாக் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ரிங் ஈவெண்ட் வந்திருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது. ஆனால் ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட்டோட எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஏதாச்சும் கிடைச்சதுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் யார் அப்படின்னா கேஸ்பர் ப்ரோ தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ பிரேக் டான்சர் ரிட்டன் டேட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நமக்கு இப்போதைக்கு பிரேக் டான்சர் பண்டல் வராது, ஏதாச்சும் மேபி கொடுத்தா பார்க்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு பிரேக் டான்சர் பண்டல் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஓகேவா, நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற லக்கி கமெண்டர் மிஸ்டர் பாட் கேம் ப்ரோ தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ ஃபிஸ்ட் மோகோ ஸ்டோர் எப்போ வரும் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நமக்கு மோகோ ஸ்டோர் அப்டேட் பற்றியுமே எதுவுமே கிடைக்கல. இவர் வந்து ஃபிஸ்ட் மோகோ ஸ்டோரை பற்றி கேட்டிருக்காரு. இப்போதைக்கு மோகோ ஸ்டோரை பற்றி எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் மோகோ ஸ்டோர் விட்டாலும் இந்த ஃபிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து கேள்விக்குறின்னு தான் சொல்லுவேன். வேற ஏதாச்சும் வந்து பண்டலோ இல்லை ஏதாச்சும் எமோட்டோ வந்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் மோகோ ஸ்டோரை பற்றி ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நீங்களும் நம்ம சேனலோட லக்கி கமெண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் டவுட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தடவை பாய், லவ் யூ ஸோ மச் காய்ஸ்.